நம்ம காலேஜில் இன்னும் டூ டேஸில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் மூணு நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். ஆனால் எல்லாருமே ஏதாவது ஒரு காம்படிஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும். எந்தெந்த காம்படிஷன்லாம் சேர விருப்பப்படுறீங்களோ இப்போயே என்கிட்ட நேம் வந்து கொடுக்கலாம். சரிங்களா, அவங்க டான்ஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படியாவது சிம்ரனை டான்ஸ் பார்ட்னர் ஆக்கிடணும். சிம்ரன், நானும் டான்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா டபு, நானும் டான்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏ சிம்ரன், நீ என்னோட டான்ஸ் பார்ட்னராக இருக்கியா? ஓகே கும்மு, நம்ம ரெண்டு பேருமே டான்ஸ் பார்ட்னராக ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, நான் கேட்கறதுக்குள்ள அவன் கேட்டானே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், எல்லாரும் நேம் கொடுத்துட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆடிட்டோரியம் இருக்குது, அதை உங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். பொண்ணு இங்க வா, சீனியர் இருக்கும், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. சரி சரி, சீனியர் சொல்றோம், டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு நீ வீட்டுக்கு போலாம். என்ன சீனியரை பார்த்து பயம் இல்லாம இவனான்னு கேக்குறேன். காலேஜில் ராகிங்கிறதுலாம் சட்டப்படி குற்றம், தெரியுமா இல்லையா? இப்போவே நான் போலீஸ் கால் பண்ணுறேன், நீ வாட போயிடலாம். என்ன ஓவராக பேசுகிறேன், நீ இப்போ இங்கேருந்து கிளம்புறியா, என்கிட்ட அடி வாசமாக வாங்க போறியா? என்ன முறைச்சிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு. ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி தானே, உங்களை இன்னொரு நாள் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன், நீ கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நம்ம எந்த தப்பு பண்ணாதப்ப பயப்பட அவசியமே இல்லை ரீனா. இந்த மாதிரி சொசைட்டியில் எல்லாருமே சமம் தான், யாராவது நம்மளை மிரட்டினாங்கன்னா தைரியமாக எதிர்த்து போராடணும். தேங்க்ஸ் சிம்ரன், இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். சிம்ரன் பரவாயில்ல, ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் இல்லை. இந்த டூ டேஸாக சிம்ரனை ரொம்ப எனக்கு பிடிக்குதே. நம்ம லவ் பண்ணால் இந்த மாதிரி தைரியமான பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு இருந்தோம். நம்ம இப்போ இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த பொண்ணு சிம்ரன் தான். கூடிய சீக்கிரம் அவட்ட என்னோட காதலை சொல்லிடணும். Ha ha ha!